எட்டு வருஷமா அதிமுக இருந்துச்சு முயற்சி செத்து அது வரைக்கும் போட்டு நிறுத்தி இருக்கிறாரு நாங்க அண்ணா திமுக அவங்க வந்து திமுக ஆளு இதனால தான் வந்து கேட்க முடியல அன்னைக்கு வரை எனக்கு பீரியட்ஸ் டைம் வேற என்ன பண்றதுனே தெரியல அவ்வளவு கஷ்டப்பட்டோம் யாருமே வரலையே ஒருத்தர வரலையே உங்களுக்கு ஏனா வந்து பார்க்கல சும்மா வராங்க मुन्ने எட்டு வருஷமா அதிமுக இருந்துச்சு இது இதுக்கு முன்னாடி அதிமுக 8 வருஷமா இருந்தாங்க அவங்களும் போல்ல சிவகுமார் இருந்தார் கவுன்சிலர் அவரே ரோடு போல்ல இவர் வந்து 2 வருஷம் ஆகுது இவர் இப்போதான் முயற்சி செத்து இருக்கிறார் ஆனா முயற்சி செத்து அது வரைக்கும் போட்டு நிறுத்தி இருக்கிறார் யாரு சரவண வந்து இப்ப முயற்சி செத்து இது வரைக்கும் நிறுத்தி இருக்கிறார் ஆயுஷ் க்ளோட நிறுத்திட்டாரு இது எப்ப போடுவாங்கன்னு தெரியல அதுலயே விழுந்துருவாங்க போல நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் போல இந்த குண்டம் குழியமா இருக்கு ஒரு ஒரு நாளா வண்டி போற வரப்பலாம் பஞ்சர் ஆகுது வண்டி நம்பி போகவும் இல்ல அவரே இல்ல நான் அவர் போய் கேட்டா எங்க வீட்டுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படினு சொல்லிட்டாங்க ஆனா நாங்க என்ன பண்றது தெரியல வீடு ஃபுல்லா தண்ணி எங்களுது எல்லாமே போயிச்சு சாப்பாடு இல்ல கட்டில் மேலே உட்கார்ந்துட்டு இருந்தோம் கட்டிலுக்கு மேலேயும் தண்ணி வந்துச்சு சாப்பாடு பாத்ரூம் சரியில்லை எல்லாமே அன்னைக்கு வரை எனக்கு பீரியட்ஸ் டைம் வேற என்ன பண்றதுனே தெரியல அவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்னோட மார்க் ஷீட் எல்லாமே போயிச்சு என் ட்ரெஸ் இப்போ நான் எனக்கு திங்கக்கிழமை வந்து காலேஜ் நான் எப்படி போவேன்னு கூட எனக்கு தெரியல தண்ணியில ரொம்ப அவசரப்பட்டோம் வீடு பாருங்க எப்படி கிடக்குது பாருங்க அப்படி சத சத உன்னோட சத சத தான் இருக்குது தண்ணி யாருமே வரலையே ஒருத்தர வரலையே எங்களுக்கு ஏனா வந்து பார்க்கல யாரோ வந்து பார்க்கல எங்களுக்கு போச்சிங்களா இருந்தீங்களான்னு போய் பாருங்க மீட்டிங்ல பாருங்க மழைக்கு முன்னாடில இருந்தே இந்த அடைப்பு இருக்குதுப்பா கவுன்சில் அவராண்டே போய் சொன்னாங்க சும்மா வராங்க இப்படி குத்துறாங்க அவ்வளவுதான் போயிடுறாங்க கன்னிகாபுரத்துல இருக்க எல்லாம் தண்ணி இங்கதான் வரணும் ஏன்னா இதை தெரியுது இல்ல லாஸ்ட் வீடு இங்க லாஸ்ட்க்கு யாருமே வர மாட்டறாங்க லாஸ்ட்னு சொன்னி யாருமே வர மாட்டாங்க இப்ப கூட பால் குடிச்சிட்டு போறாங்க பக்கத்து வீட்ல குழந்தை இருக்கு அப்போ அது கண்டுக்காம போயினே இருக்காங்க ஒரு பிரெட் பாக்கெட் அது மட்டும் தான் கேரட் குடுக்குறாங்க கேரட் எதுக்குனே தெரியல அந்த கேரட் இப்போ வந்து வடிகால் வாயின்னு 4.5 கோடி ரூபாய் இது பண்ணாங்க அப்படி இருந்தா தண்ணி நிக்குது அப்ப என்னதான் பண்றீங்க அரசியல்வாதிகள்னு கேக்குறாங்க அவங்க மேல குற்ற சாட்டு வச்சீங்க 5000 கோடி எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு சொல்லி ஸ்மார்ட் சிட்டினா 5000 கோடி அவங்க மேலே சொன்னீங்க ஏடிஎம்கே மேலே இப்போ 4500 ரூபாய் நீங்கள் வாங்கி என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்குறேன் நான் வந்து எந்த அரசியல்வாதியும் கிடையாது பொது நலமாக சொல்கிறேன் நான் எப்படி சாப்பிடுவோம் எப்படி இருப்போம் கொஞ்சம் சொல்லுப்பா காலுங்க பாரு எப்படி இருக்குது தொண்டி 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 தொண்டியா தோ அந்த தண்ணியில் லோல் நடந்து நடந்தது பாருமா சேத்து புண்ணு வந்து ரத்தம் தான் ஊற்றுது காலில் ஒரு கவுன்சிலரா ஒரு எம்எல்ஏவா ஒன்றுமே கிடையாது என்ன சத்திங்களா போச்சுங்க இவ்வளோ தண்ணி நாங்கள் உட்காந்து இன்றைக்கி தான் பால் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க ரொட்டி எடுத்துன்னு வந்துக்கிறாங்க ஆனால் நாங்கள் கேட்போம் எங்க நீங்கள் ஓட்டு போட்டிங்களான்னு எங்களை கேட்பாங்க நாங்கள் அண்ணா திமுக அவங்க வந்து திமுக ஆளு இதனால தான் வந்து கேட்க முடியல எல்லாருமே கேட்டாங்கன்னா நாங்களும் கேட்போம் 10 பேரும் கேட்டால் தானே நான் ஒண்டி கேட்டேனா பிரயோஜனம் எங்களுக்கு முன்கூட்டியே அறிவிச்சிருந்தா கூட கொஞ்சம் சுதாரிச்சு நிற்போம் அதுவும் கிடையாது ஃபுல்லாக கதவை திறந்து பார்க்குறோம் எல்லா தண்ணியும் பொத பொதுன்னு வந்துச்சு வீரோ வீரோ எல்லாம் குழந்தை துணி பெட்டு எல்லாம் நனைஞ்சு போச்சு நான் அந்த சாக்கிற தண்ணியை சூடு பண்ணி குடிச்சிச்சுங்க குழந்தைங்கள்லாம் தேடி வந்துக்கிறீங்க அதுக்காக நன்றி சொல்கிறோம் நாங்கள் உங்களுக்கெல்லாம் ஏன்னா எல்லாம் சார்பாகவோ ஏன் நான் எங்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் அந்த டிவியில் தெரிவிக்கணும் அது எல்லாருடைய இதுவோ பார்க்கணும் அது எங்களுக்கு அப்படி இருக்குது எங்களுக்கு ஏன்னா நாங்கள் எப்படி இது மீண்டு வருது ஒவ்வொரு பொருளும் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் நாங்கள் அதை இப்போ மறுபடியும் நாங்கள் அதை சரி பண்ணி நாங்கள் மறுபடியும் அதை பழைய நிலைமைக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் எங்களுக்கு அம்மா இருந்தாங்க எப்படி செஞ்சாங்க தெரியுமா எங்களுக்கு ஜெயலலிதா இருக்கும் போது இவ்வளோ தண்ணியிலே எங்களுக்கு ரொட்டி மெழுகு வெத்தி டேச் லைட் ஆனால் பாலா சார் கொடுத்தாருப்பா அவ்வளோ தண்ணியில் எல்லா வீடு 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 வீடாக கொடுத்தாரு வீடு 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 5000 ரேஷன் கார்டு இருக்குதா இல்லையா எத்தனை வீடு அது எதுவுமே கேட்கல இவங்க அம்மா எதிர் வீடு எல்லாரும் சேர்த்து காவா தண்ணி அவங்க கூட வரல நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம் காவா தண்ணி வந்து தள்ளுறதுக்கு வாங்க அப்படின்னு யாருமே வரல இவங்களே தான் எல்லாம் காவா தண்ணியும் தானே நாங்கள் தான் எல்லாம் காவா தண்ணியும் தள்ளணும் அங்கே போய் பின்னாடி போய் பாருங்க அங்கே தண்ணியே போக மாட்டேங்குது நானும் எனக்கு குட்டி பொண்ணு மட்டும்தான் இருக்கிறோம் நாங்கள் வீட்டில் வெளியே போனால் கூட தண்ணி இவ்வளோ தூரம் சார் நாங்கள் மாறளவு தண்ணி நாங்கள் எப்படி போக முடியும் சொல்லுங்க இதை குழந்தை போனால் முழுகிடும் இந்த குழந்தைய நான் என்ன பண்ண முடியும் நான் அந்த மாதிரி சூழ்நிலை தான் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தோம் நாங்கள் இம்மோ சமாளிக்க முடியலையே சோறு இல்ல இப்ப உள்ள சாப்பிடவே இல்ல அந்த மாதிரி இல்ல ஒரு வேளை சாப்பாடு கிடைத்த கஷ்டம் எங்களுக்கு ஏன்னா 2015 வந்து சும்மா சொல்லக்கூடாது எல்லாருக்கும் கிடைச்சது எந்தெந்த வழியிலனாச்சும் எத்தாந்து
நிறைய வந்து நிறைய நல்ல கிளப் லைன்ஸ் கிளப் நெத்தோட தன்னார்வ நிறைய செஞ்சாங்க யா சும்மா சொல்ல கூடாது எல்லாமே நாங்க எல்லாமே கடச்சிச்சு இந்த முறை வெள்ளத்துக்கு எங்களுக்கு ஒரு படி சாப்பாடு கூட கிடையாது விடியலே கிடையாது இதே தான் நாங்க அதுல இருந்து முன்னேறி வரது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு ஆனா கட்சி சர்வ சத்தியமா சொல்றேன் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு கலைஞ்சி இருக்கும்போது கூட எடுத்து வந்தாங்க ஆனா இப்ப யார் அராஜகம் ஆட்சி சரியில்லை அம்மா ஆட்சி சரியில்லை அம்மா ஆட்சி சரியில்லைனே அம்மா கிட்டே போய் முட்டிந்தாங்க யாருக்கு பழக்க அவங்க தான் ஏமாந்தாங்க அப்பா அம்மா சரியில்லை அப்பா அம்மா சரியில்லைன்னு அவங்க சட்டம் அவங்களுக்கு ஒரு வாரி சிந்துந்து வச்சுக்கா எவனா வந்து தலையை காட்டிருக்க மாட்டான் அவங்களுக்கு யாருமே இல்லை தொர்த்தா சொமா இருக்கிறவங்கெல்லாம் இது வந்து நாசனமா குட்டி செவரா போச்சு கனிகாபுரம் இல்லாத இடம் மாதிரி ஒரு நிலைமை இருக்கு அது நீங்க தான் கொஞ்சம் எங்களுக்கு ரெக்ஸ்ட் பண்ணி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன்